வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா லேசாக, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கடுகு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, உப்பு, சாம்பார் பொடி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மிளகா பொடியே போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு, சாம்பார் பொடின்னு எடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணாதவங்க மிளகாத்தூளை போட்டுக்கோங்க போதும். கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் பொடியே காரம் இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சுங்க பாதி அளவு. இப்போ வந்து நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டே இது கூட மிக்ஸ் பண்ணோம்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும், பாதியில் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா மணமும் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வாயு பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பூண்டை தட்டி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஆயிடுச்சுங்க பாருங்கள், பூண்டு நம்ம பாதியில் போட்டால் தான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபஸ்ட்டே போட்டோன்னா கரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நல்லா மணமாக இருக்குது, பூண்டு போட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.